வெல்கம் டு ஹீரோ ரமி சமையல். இப்போ களி செய்ய போகிறோம். களி ராகி களி. நான் இதில் ஒரு டம்ளர் மாவு எடுத்துருக்குறேன். குக்கரில் செய்ய போகிறேன். ராகி களி ஒரு டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வேறு 2.5 டம்ளர் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி குக்கரில் வந்து 1 டம்ளர் மாவுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்று நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 2 சவுண்டு விடணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்து இப்போ இந்த பதத்தில் 2 சவுண்டு விடணும். ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். களி ரெடி. களி ரெடி. இதுக்கு மீன் குழம்பு, நெடக்கலை சட்னி. களி ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இந்த களி வந்து நம்ம நெடக்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்லாம், கீரை கடைஞ்சி சாப்பிட்லாம். நான் மீன் குழம்பு வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈரோட அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈரோட அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.